பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இவன் தந்திரன் இரண்டு இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது நன்றி. உழவன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை முன்னெடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது அறிவு சார்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி கார்த்தியை இந்த சமுதாயத்திற்கு ஒரே படத்தின் மூலமாக ஒரு சகாப்தத்தை உருவாக்கி கொடுத்த இறைவனின் செல்லப்பிள்ளை அன்பு சகோதரர் நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்கார் தம்பி அமீர் அவர்கள் இங்கே வந்து நினைத்து பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். காரணம், என் மகன் உமாபதியினுடைய உடன் பிறந்த தம்பி போல, தம்பி சரண் ஒரு மாய வடசென்னை, ஒரு மாயவளை. அந்த மாயவளை ரிலீஸுக்கு முன்னாலே தான் வார்த்தெடுக்கக்கூடிய அந்த குழந்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பின்புலம் கிடையாது, அந்த ஒரு சாமானியன் ஒரு அந்த சரண் என்ற ஒரு தம்பிக்காக வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அதுதான் அமீர். ஸோ அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பு, அதுதான் நிச்சயமாக செய்தியாக வரும். அந்த வகையில் நான் கண்ணனை நினைத்து பெருமை கொள்வேன். காரணம், கண்டேன் காதலை என்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு நடிப்பதற்காக தம்பி கொடுத்தான். நாங்கள் மைனா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது ஃபைனான்ஸ் விஷயமாக எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்களும் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த ஜான் மேக்ஸ் அவர்களும் கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது இந்த பணம் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஸ் இடையில் ஒரு கேப் கிடச்சிருக்கு, கண்டேன் காதல படத்தை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் நான் வந்த காட்சி தம்பி சந்தானம் அவர்களோடு மறைந்த அமரர் மரியாதைக்குரிய மனோபாலா சார் அவர்களோட காம்பினேஷன் விடிச்சிரிப்பாக சிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் டோட்டலாக நியூ ஃபேஸை வச்சு எடுத்துகிட்ருக்கோம், இது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பதட்டத்தில் இருந்து பார்க்கல இருக்குது. அப்போ பிரபு சாலமன் சார் அடிக்க சொல்கிறார், ஓ நம்மளும் ஒரு நடிகனை வச்சு தாயா படம் எடுக்கிறோம். ஸோ அன்று முதல் நான் பலதை எந்த காலத்தில் மறக்காதவன். தம்பி கண்ணனை பார்க்கும் நேரமெல்லாம் அது எனக்கு. ஸோ தம்பி அமீர்கள் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு படம் என்பது ஏற்றம் இறக்கம் இருக்கும். தம்பி கண்ணன் விதிவிலக்கல்ல, ஆனால் கடுமையான உழைப்பாளி. அவருடைய ஏற்றத்தில் பங்கு பெறுவதில்ல, அவன் இறக்கத்தில் தடுமாறுகிற பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய இதயங்கள் நிறைய பேர் அன்பு தம்பி சம்பாதித்து வந்திருக்கிறார். ஸோ அதனுடைய காட்சி தான் இவ்வளோ பெரிய பணபலம் அல்லது அதிகாரப்பலம். நான் நினைத்தால் இந்த தம்பியினுடைய சங்கடத்தை போக்க முடியும் என்ற வல்லமை கொண்டவர்கள் அனைவரும் என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு போராளிக்கு, கடின உழைப்பாளிக்கு எவரெல்லாம் கை கொடுத்து உச்சத்து கலைத்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிநிதிகள். வளம் கொழித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பலம் கொடுப்பது என்பது வாழ்க்கை அல்ல. தட்டு தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட ஒரு கலைஞனுக்கு கரம் கொடுப்பது என்பது கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் தம்பி மறுபடியும் அதுதான், நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கிறது. நான் கண்ணனை பார்க்கிற பொழுதெல்லாம் பாலசுப்ரமணி சார் எப்படி பெரிய ட்ரெண்ட் செட்டு மூவிகளாக பண்ணியவர் பாலசுப்ரமணி சார், பயங்கர பீக்கு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய சேர்மன் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, ஒரு செகண்ட் அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் கண்ணன் எந்த நிகழ்வு எங்கே நடத்தினாலும் பாலசார் வந்து நிற்கிறார். நான் நினைப்பேன், எப்பட்றா இப்படி இப்படி நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி வந்து நிற்கிறார் அப்படின்னு. அதே போல தான் தம்பி கிங்ஸ்லி நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரன், தம்பி சம்தர்கனி நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆக நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடினால் அறிவு இந்த உலகத்தை இயக்குவதில்லை. அறிவு அப்பப்போ யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் குணம் மனம் அவனிடம் இருக்க வேண்டும். அந்த நல்ல குணமும் அந்த உழைக்கும் திறனும் மற்றவர்களிடம் இப்பொழுதும் அந்த அவாஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த குணமும் தான் கண்ணனை வழிநடத்துகிறது. நிச்சயமாக இவன் தந்திரன் எப்படி ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை கொடுத்ததோ அதை தாண்டிய ஒரு சூழலாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்கும் என் அன்பு தம்பி கண்ணன் சார்பில் மீண்டும் எனது நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ அதுதான் எனக்கு அவனை வந்து அவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அப்படி தான் என்னுடைய மாயவளைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த படத்தின் மையப்புள்ளியே சரண் தான்.
அவனை கூப்பிட்டே நீ பண்ணுறியான்னு கேட்டேன். சார் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா, நான் ஹீரோவாக கேட்டுட்ருக்காங்க சார், ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, டே இதில் ஹீரோலாம் இல்லைடா எல்லாமே கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு, அதனால் என்ன சார் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா. படம் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கேன். நான் வந்து கூடுதலாக அவனுக்காக இதை சொல்லலை. அந்த படத்தோட மையப்புள்ளியே அவன் தான், அவனை சுற்றி தான் கதையே நகரும், அவன் தான் எல்லா டேர்னிங் பாயிண்ட்டையும் ஏற்படுத்துகிறவன் படத்தில். அந்த படப்பிடிப்பு தளத்தில், வட சென்னை படப்பிடிப்பு தளத்தில் எப்படி பார்த்தனோ அல்லது மாயவழியில் எப்படி பார்த்தனோ இப்போவும் அப்படி தான் இருக்கான். அவங்ககிட்ட அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த அடக்கம் துளி கூட மாறலை. அவன் போக வேண்டிய உயரம் இன்னும் நிறைய இருக்குது. திறமையான ஒரு நடிகர். சும்மா ஒருத்தவங்களை வந்து முகஸ்துதிக்காக சார் சார்னு சொல்கிறது வேறு, அன்பால் சொல்கிறது வேறு. அப்படி அவன் உண்மையிலே அன்பாலையும் அடக்கத்தோடையும் சொல்ல, அந்த வகையில் சரண் போக வேண்டிய உயரம் தூர நிச்சயம். ஜகதாம்பா பாலாம்பிகா தேவதாப்யோ நமஹ. விராஜனம் தர்ஷயாமி ரக்ஷா.